அண்மையில் ஓய்வு பெற்ற இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் மல்யுத்தத்தில் வெண்கலம் வென்ற பஜ்ரங் புனியா ஆகியோர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளனர் கட்சியில் இணைந்த சில மணி நேரத்தில் வினேஷ் போகத் ஹரியானாவின் ஜுலானா தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் ஹரியானா மாநிலத்தில் இந்த மாதம் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதே மாநிலத்தைச் சேர்ந்த இருவரும் டெல்லியில் கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் கே சி வேணுகோபால் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர்

वो लड़ाई भी हम जीतेंगे जिंदगी की जंग भी हम जीतेंगे खेल में जैसे हमने कभी हार नहीं मानी है, तो हम इस नए प्लेटफॉर्म पे जो मारे हैं देश की सेवा का भाव और सिर्फ बोलने तक सीमित नहीं रहेगा ये हम दिल से हमने खेल किया है और दिल से हम ये काम करेंगे जी जान से मेहनत करेंगे अपने लोगों के बीच में रहेंगे इंदि मलयुरा आरोप ही मलयुत्त सम्मेलन तलबर பாஜக முன்னாள் எம்பியுமான பூஷன் சரண் சிங் பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்தார் என்ற குற்றச்சாட்டு கடந்த ஆண்டு தேசிய அளவில் கவனம் பெற்றது அப்போது நீதி கேட்டு வீதிக்கு வந்து போராடிய மல்யுத்த வீரர் வீராங்கனைகளில் வினேஷ் போகத் பஜ்ரங் புனியா ஆகியோர் முக்கியமானவர்கள் அப்போது பூஷன் மீது ஒன்றிய பாஜக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கடும் விமர்சனங்களை இவர்கள் முன்வைத்தனர் உடனுக்குடன் செய்திகளை நியூஸ்